இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய அடுத்த கண்டஸ்டண்ட்டான ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் தாங்க. ஸ்ரீநிதியோட சாங்ஸ் எல்லாமே செம சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு மனோ சாருடைய இந்த 40th ரவுண்ட் செலிப்ரேஷனில் அவங்க எடுத்திருக்க சாங்கே வந்து நிஜமாகவே மனோ சாருக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் லைஃப் மியூசிக் இதில் கொடுத்த சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இளையராஜா சார் கிட்ட அந்த நாயகன் படத்துலேருந்து நீ ஒரு காதல் தெய்வம் அந்த ஒரு சாங் தான் அவங்க பாடியிருந்தாங்க. நிஜமாகவே மேல் அண்ட் ஃபீமேல் போர்ஷன் ரெண்டுத்துமே சூப்பராக பாடியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு மனோ சார் செமையாக பாராட்டியிருந்தாங்க. அதை சொல்லி முடிச்சதுமே செம சூப்பரான ஒரு இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஏன் அப்படின்னா தன்னோட இசை பயணத்தை இந்த இடத்துலருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத மாதிரி. ஏன்னா இளையராஜா சார் கிட்ட வந்து அவரோட அசிஸ்டண்ட் வந்து சக்கரவர்த்தி கிட்ட இவர் மனோ சார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யாரோ அசிஸ்டண்ட் வந்து தெலுங்கு பாடுற பையன் இருக்கிறானுமே வர சொன்னார், இளையராஜா சார் கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி சொன்னதுமே இவரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாராமா. போயிட்டதுக்கப்புறம் ஹார்மோனியம் கேட்டிருக்காரு இளையராஜா சார் கிட்ட, அப்போ அவர் கொடுத்துட்டாராமா. அப்போ தான் மனோ சார் சொன்னார், ஆக்சுவலாக இளையராஜா சார் யாருக்கும் ஹார்மோனியம் கொடுக்கவே மாட்டாராமா, நான் கேட்டதும் கொடுத்துட்டாரு, கொடுத்ததும் நான் வந்து ஒரு கசர் ஒன்று வாசித்து பாடினேன் அப்படின்னு ஒன்றும் பண்ணலை, கையை பிடிச்சிட்டு வா உள்ளே போகலான் ரெக்கார்டிங்க்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். நிஜமாகவே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, இந்த ஒரு பெரிய ஜாம்பவான் அவர்களுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் என்னுடைய பயணமே அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கேருந்து ஆரம்பித்த இந்த பயணம் தான் இத்தனை வருஷமாக இன்னும் தொடர்ந்துட்டு எனக்கு வந்துகிட்ருக்கு லைஃப் லாங் அப்படின்னு சொல்லி செம சூப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாருங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய ஸ்ரீநிதாவுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடச்சது, அதோட கோல்டன் காயினும் கிடைச்சதுங்க. உங்களுக்கு ஸ்ரீநிதியோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க.